எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்க்க போறது ஜீ திரை ரீவைண்ட் 2020. 2020ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, இத்தனை நாள் நம்மளை நடிச்சு என்டர்டெயின் பண்ணுவாங்க, தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க, டக்குன்னு கட் பண்ணி வாங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க உங்க வீட்டிலேருந்தே பாருங்க, நான் எங்க வீட்டிலேருந்தே வீடியோ போடுறேன். இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் பாருங்க, எங்க வீட்டு நாய்க்குட்டி குளிப்பாட்டுறேன் பாருங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் இறங்குனாங்க. யூடியூப்ல கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கும் இதுக்கு முன்னாடியே யூடியூபரா இருந்து பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். 2020ல எங்களை ஆக்குபைடா வச்சிருந்ததுக்கு. எடுத்த படத்தை எங்கப்பா ரிலீஸ் பண்றது, தியேட்டர்லாம் திறக்கவே மாட்டாங்களே, மக்கள்லாம் வெளியே வரலையே, பாவம்ப்பா மக்கள், என் படத்தை பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார். சூர்யா சாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ண பொன்மகள் வந்தால் படத்தை எடுத்துக்கங்க, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்க, எல்லாரும் குடும்பத்தோட தேட்டருக்கு வந்து பார்க்குற மாதிரி குடும்பத்தோட வீட்டில் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி எடுத்து வச்சார். எவ்ரி கான் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து வச்சிருந்த ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் பல படங்கள் ஓடிடியில் நல்ல கண்டென்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம்ன்றனால கொடுத்துட்டீங்க, உங்கள் படம் வந்தால் கொடுப்பீங்களா? சூரிய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏங்க பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த படத்தையும் சூரரை போட்டு மாதிரி ஒரு சூப்பரான படத்தையும் ஓடிடியில் கொடுத்து மக்களை பார்க்க வச்சு சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆகினதுக்கு சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய நன்றிகள். நல்ல படங்களை பற்றி பேசும்போது இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. காப்பி ரணசிங்கம், இங்கேருந்து யாரா ஃபாரின் போயிட்டா வர்றப்போ சென்ட் வாங்கிட்டு வரீங்களா, வர்றப்போ எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா, வர்றப்போ அது வாங்கிட்டு வரீங்களா இப்படின்னு மட்டும் கேட்குற நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன அசம்பவம் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுது, குடும்பத்தை விட்டு தள்ளி போய் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அப்படியே கண்முடி எடுத்து நிறுத்தின படம் தான் காப்பி ரணசிங்கம். இந்த படத்தை லாக்டவுன் டைமில் நம்ம ஓடிடியில் கொடுத்ததுக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய ஐ ஓப்பனராகவும் இருந்தது, லாக்டவுனில் நம்ம அப்பா ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் கிடச்சிது. ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, இதில் யார் பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மொத்தமாக 2020 இந்தியாவிலேயே அதிகமாக ரீட்வீட் ஆன ஃபோட்டோ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஸ் மேலே ஏறி சும்மா கண்ணாடியை போட்டு கெத்தா நம்ம தளபதி ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பார், ஒரு செல்ஃபி அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டஃப் டைம்ஸை தாண்டி வந்து தளபதி எடுத்த அந்த செல்ஃபி 2020 மோஸ்ட் ரீட்வீட்டட் செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்திய அளவில். மாஸ்டர் படத்தோட போஸ்டர் வந்ததுக்கு அப்படி ஒரு எஃபெக்ட், டீசர் வந்ததுக்கப்புறம் ஆஹா அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன், படம் எப்பப்பா வருதுன்னா பொங்கலுக்கு வருது, ஸோ சந்தோஷமாக ஜாலியாக நம்ம எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லாக்டவுனில் நிறைய பேர் நான் சமைக்கிறேன், நான் துணி துவைக்கிறேன் அப்படின்னு வீடியோ எடுத்து போடும்போது, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ஒரு வீடியோ போட்டார், அவர் ஓடுறதை பார்த்து நிறைய பேர் அவரை ஓட்டினாங்க, ஆனால் ஓட்டினவங்கலாம் குண்டாயிட்டாங்க. கரெக்டாக லாக்டவுன் முடிஞ்சு வெளியே வரப்போ பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா, இதாடா இது ரெஃபரன்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மேசிவ் சேஞ்ச் ஆகும் அவர்கிட்ட. எஸ்டிஆர் எப்படி உடம்பு குறைச்சிங்க அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு நிமிஷம் இருக்குன்னு ஒரு படத்தையே முடிச்சுட்டு வந்துட்டார். ஈஸ்வரன் படம் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் வெயிட் பண்ணிருக்கு, அடுத்தது மாநாடு ஷூட்டிங் டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ எஸ்டிஆர் இஸ் பேக் வித் அ பேங் அப்படின்றது ஒரு பயங்கர ஹைலைட்டான மேட்ரு. விக்ரம் அப்படின்ற இந்த டைட்டில் கேட்டால் நமக்கு பழைய விக்ரம் படம் ஞாபகம் வரும். அதே மாதிரி திருப்பி விக்ரம் படத்தை கமல்ஹாசன் சார் அவரே வந்து நடிக்க போகிறார், லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்தது. ஹாலிவுட் தரத்தில் இருக்கேப்பா, ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலில் வாழலையும் போடுறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் கொடுத்த டீசர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா விக்ரம் டீசர். தமிழ் சினிமா உலக தரத்துக்கு தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இருக்கவங்க உலக அளவில் யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறான்னு பார்த்தா, முக்கியமாக ஒரு பேர் சொல்லி ஆகணும்னா தனுஷ் அவர்கள், கிறிஸ் இவான்ஸ், ரயான் கோஸ்லிங், ரூசோ பிரதர்ஸோட டிரெக்ஷனில் இவங்க கூட சேர்ந்து தனுஷ் நடிக்கிறாருன்ற அந்த போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம், அப்பா இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ ஷாப்பில் தான் பார்த்துருப்போம்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய ஸ்டார்ஸோட நம்ம ஃபோட்டோலாம் வச்சு நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். உண்மையிலேயே நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் கெத்தாக போய் ஹாலிவுட்டில் அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டோட நின்று நடிக்கிறான்றதோட ஒரு பெருமை வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். ஒரே ஷார்ட்ஸ் போட்டு ஒரே பனியனை போட்டு ரொம்ப நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம், ஏதாவது ட்ரெஸ் பண்ண ஒரு அக்கேஷனாக இருக்கா, இப்படி ஒரு ஃபீலில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அழகாக வேட்டி சட்டை போட்டு ஜம்முன்னு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மூடை க்ரியேட் பண்ண ஒரு அழகான சிங்கிள் ட்ராக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, டாக்டர்லேருந்து செல்லம்மா, எஸ்கே அவரோட லிரிக்ஸில், அனிருத்தோட மியூசிக்கில், நெல்சனோட டிரெக்ஷனில் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து அந்த பாட்டு ரெடி பண்ணுற ஃபீல் இருக்கா, ஐயோ யோ 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 அவ்வளோ பாராட்டுறியா, எங்கே பாருக்கு அந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குது. திருப்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் போய் பாருங்கள். ஓகே, சூப்பராக ஃபீல் கொடுத்த அந்த பாட்டுக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல. நிறைய ஹைலைட் சொல்கிறேன், ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம ரொம்ப ரசித்தவங்க அவங்களோட படைப்புகள் நம்ம கூட எப்போவுமே இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்றது என்றைக்குமே ஒரு வருத்தம் தான். இர்ஃபான் கான், எஸ்பிபி சார், சுஷாந்த் சிங், சாட்விக் போஸ்மேனாக இருக்கட்டும், இல்லை தமிழ் படங்களை கலக்கின அருண் அலெக்சாண்டராக இருக்கட்டும், இவங்களோட மறைவும் நம்மளால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. டிவியில் எடுத்துக்கிட்டால் வடிவேல் பாலாஜி, விஜய் சித்ரா, இவங்களோட மறைவு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லார் மனசுலையும் ஏற்படுத்திச்சு. ஏன்னா அவங்கள அவ்வளோ நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நம்மளை ரசிக்க வச்சுருக்காங்க, அவ்வளோ நம்மளை அவங்க பார்த்துருக்கோம். அவங்க இல்லாதது கண்டிப்பாக 2020 ஒரு மிகப்பெரிய தாக்கம் தான். மக்கள் எல்லா இடத்துலையும் 2020 கஷ்டப்பட்டாங்களேப்பா, அப்போ எல்லாரும் நம்ம சேஃபாக வீட்டில் இருக்கோம்னு நினைக்கும் போது, ஏண்டா இன்னும் பல பேர் வீட்டுக்கே போகலடா, அவங்கள யாரா பார்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கின ஒரு சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா,
சோனு சூத். ஏன்னா அத்தனை புலம்பெயர் தொழிலாளர்கள் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை கரெக்டாக பார்த்து பஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க ஊர் போய் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கே போய் தங்குவாங்கன்னு சொல்லிட்டு தவிச்ச அத்தனை பேருக்கும் கரெக்டான விதத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி வச்ச சோனு சூத் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி யாரா பண்ணாப்பா, அந்த மனுஷனுக்கு கோயில் கட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் வேறு லெவலில், சோனு சூத்துக்கு உண்மையாலுமே கோயில் கட்டி அவரை செலிப்ரேட் பண்ணி அவ்வளோ அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சோனு சூத் தலைவா, 2020 எதை மறந்தாலும் உங்கள் உதவியை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். சினிமாவில் ஏகப்பட்ட அரசியல் இருக்கலாம், ஆனால் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பர் ஸ்டாரை ஒட்டியப்பா இந்த வாட்டி வர என்னாரு, கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறப்போ இவ்வளோ வருஷத்தோட எதிர்பார்ப்பு இப்போ முடிந்து நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா கண்டிப்பாக தலைவரோட என்ட்ரி எல்லாரோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட ஹெல்த் இஷ்யூஸ்னால அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ண காரணத்தினால அவர் அரசியலுக்கு வரல. தலைவா நீங்கள் அரசியலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் படத்தில் கலக்கி படத்தில் எங்களை சந்தோஷப்படுத்தினா போதும் அப்படின்றது எங்கள் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் 2020 நம்ம திரும்பி பார்க்கும்போது நடந்திருந்தாலும் 2021 வித் ஹாப்பினஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் லவ் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்ற நம்பிக்கை இருக்குது. தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இனிமேல் படங்கள் அங்கேயும் ரிலீஸ் ஆகும். இல்லைப்பா கொஞ்ச நாள் நான் வீட்டிலே இருக்கணும்னா ஓடிடிலேயும் உங்களுக்காக படங்கள் வரும், டிவியில் திருப்பி புது ஷோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இருந்தீங்கனாலும் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2021. ஜீத்ரே பாருங்க, ரத்தத்தில் கலந்தது சினிமா.